Hi friends, this is Nivita. In the video, 11th standard Bio-Botany, page number 45, Plant Kingdom lesson, general characteristic features of algae abdingar topic. Da pakaparo. So, nama munnadi videos le vanda algae na enna paathirukom. Algae abdingar the paasi, okay va? So, adoda general characteristics la enna abdingar da pakaparo. Algae vanda normala romba diversity irukka. Adoda size le irukka, adoda shape le irukka, adoda structure le irukka. Adhigamana vetrumai irukka abdin solranga. Siladhu chinnada irukku, siladhu perusa irukku abdin solranga. Wide range of thallus organization நம்ம ஆல்கேல பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்கள இதுதான் வந்து தாலஸ் அப்படின்னு சொல்கிறது. தாலஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளால் வந்து ஸ்டெம் இதுதான் லீஃப் இதுதான் ரூட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாது. இதுக்குன்னு ட்ரூ ரூட்ஸ் கிடையாது. அதே மாதிரி வாஸ்குலர் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆல்கேல இருக்கும். இதுதான் வந்து தாலஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா யூனிசெல்லுலார் மொட்டைல். ஒரு செல் தான் இருக்கும் பட் மொட்டைல். மொட்டைல்னா என்னது, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இங்கே பிக்சரில் காட்டியிருக்காங்களா கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஃப்ளெஜிலா இருக்கிறதுனால தான் வந்து இதால் வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது. குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா நார்மலாகவே ஆல்கே அப்படிங்கிறது க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் தான். அடுத்தது பைரினாய்ட். பைரினாய்ட்னா ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும் போது கார்பன் டை ஆக்சைடை வந்து ட்ராப் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து இந்த பைரினாய்டு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலாராக இருக்கிற நான் மொட்டைல், நகராமல் இருக்கிறது. யூனிசெல்லுலார் தான் பட் நான் மொட்டைலாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து குளோரெல்லா அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குளோரெல்லாக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளெஜெல்லா இல்லை. ஓகேவா? நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்குது, ஃப்ளெஜெல்லா இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து நான் மொட்டைலாக இருக்குது பட் யூனிசெல்லுலார் தான். ஸோ இங்கே பார்க்குறீங்கள இதுதான் வந்து குளோரெல்லா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து மனிதர்கள் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ இதனால் வந்து வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகும், அதுக்கப்புறம் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா கொலோனியலாக மொட்டைலாக இருக்கிறது வந்து வால்வாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கொலோனியல் அப்படின்னா அது கூட்டமாக இருக்கும் பட் ஆனால் வந்து மொட்டைல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்கள அதுதான் வந்து வால் வாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எப்போவுமே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் எல்லாமே மொத்தமாக தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லலாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது கொலோனியலாக இருக்கும் பட் நான் மொட்டைல், எங்கேயுமே நகராது. எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோடிக்டைலான் அப்படின்றது. ஸோ இவங்க கையில் வச்சுருக்காங்கல்ல, ஸோ ஒரு கிளாத் மாதிரி கையில் வச்சுருக்காங்கல்ல, அதுதான் வந்து ஹைட்ரோடிக்டைலான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது எந்த இடத்துலையுமே நகராது, இப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து சைஃபோனஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து வாய்ச் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைஃபோனஸ் அப்படின்னா வந்து டியூப் மாதிரி இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வாய்ச் ஏரியா அப்படின்றத கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து சென்ட்ரல் வேக்யூல் அதெல்லாமே இருக்கும். இது வந்து ஊகோனியம் ஆந்த்ரீடியம் அப்படிலாம் இருக்குல்ல. ஊகோனியம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அது வந்து சில ஆல்கே ஃபங்கைல் எல்லாமே இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து அதுக்குள்ளே வந்து ஊஸ்பியர்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஆந்த்ரீடியம் அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன். ஆல்கேல, ஃபர்ன்ஸில், இந்த மாதிரி நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாய்ச் ஏரியா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பிரான்ச்சாக இருக்கிற ஃபிலமெண்டஸ் ஸ்பைரோகைரா. ஸோ ஃபிலமெண்டஸ் அப்படின்னாலே ஒரு மாதிரி நூல் மாதிரி இருக்கிறது ஃபிலமெண்டஸ் சொல்லுவாங்க. ஸோ அது அன்பிரான்ச்சாக இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்கல்ல அதுதான் வந்து ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே ராக்ஸ் மேலே இருக்கும்போது இந்த மாதிரி அன்பிரான்ச்சான ஃபிலமெண்டஸ் ஆல்கே. அடுத்தது என்ன அப்படின்னா பிரான்ச்சாக இருக்கிற ஃபிலமெண்டஸ் என்னென்னா கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்களே இதுதான் வந்து கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது டிஸ்காய்ட், டிஸ்க் மாதிரி இருக்கிறது. கோலியோ சேட்டே அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கோலியோ சேட்டே அப்படின்னு சொல்லும்போது டிஸ்க் மாதிரி இருக்கா. ஸோ சீட்டே அப்படின்னு சொல்கிறது என்னென்னா லைக் வெளியில் வந்திருக்கோம், குச்சி மாதிரி வெளியில் வந்திருக்கோம், ஃபார் சப்போர்ட்டுக்காக இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிஸ்டெல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்ரோட்ரைக்கஸ்னால் என்னென்னா அதோடய தேலஸ் வந்து நார்மலாக தேலஸ்னால் என்னென்னு சொன்னோம், அதுக்குன்னு ட்ரூ ஸ்டெம்மு, ட்ரூ லீவ்ஸ், ட்ரூ ரூட்ஸ் அதெல்லாமே இருக்காது அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இதில் வந்து தேலஸ் வந்து ப்ரோஸ்டேட், கீழே இருக்கிற போர்ஷன், மேலே இருக்கிற போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஃபோலியேஷியஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உல்வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோலியேஷியஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உல்வா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ஃபோலியேஷியஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஜெயின் கெல்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா கெல்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கடல் பாசி வகை. எக்ஸாம்பிள் வந்து லேமினாரியா அண்ட் மேக்ரோசிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறீங்கல்ல இதுதான் வந்து லேமினாரியா, இது வந்து மேக்ரோசிஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இப்போ பார்த்ததில் எல்லாமே வந்து இந்த தேலஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கரெக்டாக?
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்கே ஆர் யூகேரியோட்டிக்ஸ். யூகேரியோட்டிக்ஸ்னால் கொஞ்சம் வெல் டெவலப்டான நியூக்ளியஸ் இதெல்லாமே இருக்கும். எக்ஸப்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கேவை தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்களா, அதுதான் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ஆக்சுவலி ப்ரோகேரியோட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் பாடி வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஷியேஷனுமே காட்டாது. டிஷ்யூ சிஸ்டம், இப்போ நமக்கெல்லாம் எப்படி டிஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து இப்போ பிளான்ட்டுக்குன்னா கூட ஒரு டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் காட்டாது. செல் வால் ஆஃப் த ஆல்கே வந்து எதால் மேட் ஆயிருக்கு அப்படின்னா செல்லுலோஸாலேயும் ஹெமி செல்லுலோஸாலேயும் மேட் ஆயிருக்கு. செல்லுலோஸ்க்கும் ஹெமி செல்லுலோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும், பட் ஹெமி செல்லுலோஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு பிரான்ச்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாகவே வந்து ஹெமி செல்லுலோஸ் அப்படிங்கிறது ஹெட்ரோபாலிமர், இது வந்து செல்லுலோஸ் கூடவே தான் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சிலிசியஸ் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டை ஆட்டம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் ஆல்கேல வந்து சிலிசியஸ் வால்ஸ் இருக்குது. சிலிசியஸ் வால்ஸ்னால் அதோடய வால்ஸ் வந்து சிலிக்காவால் மேடாயிருக்கு. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்களா, அதுதான் வந்து டை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பிகாஸ் அதோட வால் வந்து ப்ரைமரா சிலிக்காவில் மேடாயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே அந்த வாலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் சாரால் வந்து அந்த தேலஸ் வந்து என்க்ரஸ்டட் வித் கால்சியம் கார்பனேட்டால் என்க்ரஸ்ட் ஆயிருக்கு. என்க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சாரா அப்படிங்கிற ஆல்கேல எல்லாமே வந்து அந்த தேலஸில் வந்து கால்சியம் கார்பனேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில ஆல்கேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கின், பாலிசல்ஃபேட், எஸ்டர்ஸ் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் இதெல்லாமே வந்து விச் ஆர் தி சோர்சஸ் ஃபார் அதெல்லாமே இருக்குமா, அதெல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கினேட், அகரகர், கேரகினன் இதெல்லாமே பயன்படுத்துறதுக்காக. ஆக்சுவலி ஆல்கினேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஹைட்ரோ ஜெல் மாதிரி ஒரு பயோ மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹீலிங் பர்பஸ்க்காக, ட்ரக் டெலிவரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டிஷ்யூ இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்லாம் இந்த ஆல்கினேட்டை யூஸ் பண்ணுறாங்க. அகரகர் அப்படிங்கிறது ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், அது வந்து ரெட் ஆல்கேலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேவா? அதையும் வந்து இந்த மாதிரி ஃபுட் பர்பஸ் அதில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து காரகினன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆல்கேலேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. The cell has a membrane bound nucleus. ஸோ அந்த செல்லுக்கு வந்து ஒரு நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்பரேன் வந்து பவுண்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல் ஆர்கனலிஸ் லைக் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கே பாடிஸ் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரினாய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பைரினாய்ட்ஸ்னு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து லைக் ட்ராப் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ப்ரோட்டீனேஷியஸ் பாடிஸ். ஸோ ஆக்சுவலி என்ன ப்ரோட்டீனேஷியஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அந்த ஆல்கேல ஃபுல்லாக ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபவுண்ட் இன் த க்ரோமட்டோஃபோர்ஸ் அண்ட் அசிஸ்ட் இன் த சிந்தசிஸ் அண்ட் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். க்ரோமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து பிக்மெண்ட் கண்டெய்னிங் லைட் ரெஃப்ளெக்டிங் செல்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இதில் வந்து லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து அதுவே வந்து நமக்கு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மிலானோசைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இது வந்து என்னென்னா க்ரோமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தே ஆர் ப்ரோட்டீனேஷியஸ் பாடிஸ். முதல்ல வந்து ஆல்கே வந்து ப்ரோட்டீனேஷியஸ் பாடிஸ். ஸோ அது வந்து க்ரோமட்டோஃபோர்ஸில் பார்க்க முடியும் அண்ட் அசிஸ்ட் இந்த. ஸோ அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் சிந்தசிஸ் பண்ணுறதுக்காகவும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இருக்கிற அந்த ஒரு கலர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கிட்ட என்ன ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இருக்கட்டும், அதோட ஃப்ளெஜுலேஷன் இதெல்லாமே வந்து ஆல்கேல் குரூப்ஸ்க்கு மாறுபட இதுவும் மாறுபடுங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்ல ஹெட்ரோட்ரைக்கஸ் ஃபில்ஸ்டெல்லியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிலிச்செல்லியா அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.